வடக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போனோம்னா ரொம்ப சின்ன விஷயம்தான் ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுடைய வாஸ்து அதாவது வாசற் கதவுக்கான வாஸ்து இந்த ஃப்ரண்ட்டு டோர்னு சொல்ல போனோம் அதாவது நம்மளுடைய வீட்டு தலைவாசல் இருக்கு இல்லையா அந்த தலைவாசல் கதவு இருக்குது பாருங்கள் அந்த கதவுக்கான வாஸ்து இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் புதுசாக வீட்டு கட்ட போகிறவங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் இருக்கிற வீட்டில் இப் இருக்கிறவங்க ஆல்ரெடி கட்டணும் வீட்டில் எப்பயாச்சும் மாற்றங்கள் நீங்கள் செய்யற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த மாற்றங்களும் சேர்த்து செய்யுங்க இன்னொரு சில குறிப்புகள் இப்போ இருக்கிற வீட்டில் நான் சொல்கிற பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் அதையும் சரி செஞ்சுருங்க ஓகேங்களா முதல் விஷயம் வந்து வீட்டுடைய வாசல் கதவு அதாவது மெயின் டோர் இருக்குது இல்லையா அந்த கதவு வந்து புதுசாக கட்டும் போது நல்லா பெரிய கதவாக இருக்கணும் அந்த கதவு மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கணும் அந்த கதவை விட உள்கதவுகள் பெட்ரூம் கதவாக இருக்கணும் சொல்லி மற்ற கதவுகள் கிச்சன் கதவு எந்த கதவாக இருந்தாலும் சரி அது சின்னதாக இருக்கணும் வாசர் கதவு வந்து ரொம்பவும் பெருசாக இருக்கணும் உள்ளே இருக்க கதவை விட வாசர் கதவு ரொம்பவும் பெருசாக இருக்கணும் அதை ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்கிற சில விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க அடிஷ்னலாக உங்களுக்கு தெரிஞ்சு வராத டிப்ஸ் இருந்தாலும் கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ முதல் விஷயம் பெரிய கதவாக இருக்கணும் ரெண்டாவது இது ஒரு சஜஷன் தான் டூ ஃபேஸ்டு டோர் அதாவது ரெண்டு சைடு கதவு பிறக்கிற மாதிரி இருந்தால் நல்லது ஏன்னா இப்போது நிறைய பேர் வீட்டில் ஒரு சைடு மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமாக சொல்லப்படுது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஓப்பன் உள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நல்லது சொல்லப்படுது ஆனால் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அண்ட் ஆனால் பட் ஆனால் ரொம்ப வாஸ்து சாஸ்திரப்படி இந்த ரெண்டு டோர் வந்து ரொம்ப நல்லது ஓகேங்களா மூணாவது விஷயம் நீங்கள் அந்த வாசல் கதவு இருக்கு இல்லையா அது வந்து நல்ல ஒரு ஒரு தரமான ஒரு உட்டில் வந்து அதை செய்யுங்க மரத்தில் தரமான மரத்தில் செய்யுங்க நல்ல குவாலிட்டியாக செய்யுங்க ஓகேங்களா குவாலிட்டி இல்லாமல் ரொம்ப காசுக்கு கா இது பண்ணிட்டு கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கதவை வந்து தண்ண மாட்டாதீங்க அது உங்களுடைய ஒட்டுமொத்த வீட்டுடைய வாஸ்துவோட மேஜர் ஆஃப் த போர்ஷனை வந்து கவர் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாசல் கதவு தான் ஸோ வாசல் கதவு எந்தளவுக்கு நம்ம செழுமையாக நல்லா பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய வாஸ்து வீட்டுடைய வாஸ்து நல்லா இருக்கும் ஸோ அந்த விஷயத்த பார்த்துக்க நல்ல குவாலிட்டியில போடுங்க நாலாவது விஷயம் அந்த கதவு ஓப்பன் பண்ணும்போது எந்த சத்தமும் வராத அளவுக்கு அதை டிசைன் பண்ணுங்கள் சில பேர் வீட்டில் நீங்கள் கதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் டரர் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு மாதிரி சவுண்ட்லாம் வரும் ஒரு மாதிரி கிழிஞ்சல் மாதிரி சவுண்டு வரும் ஏதோ உராயற மாதிரி சவுண்டு வரும் நான் புரியுதுங்களா அந்த மா நான் சொல்ல வர சவுண்டு புரிஞ்சிக்கோங்க அந்த சவுண்டு மாதிரி ஏதாவது சவுண்டு நீங்கள் கதவு தரக்க மாதிரி சவுண்டு இருந்துச்சுன்னா அந்த சவுண்டை தயவு செய்து சரி பண்ணுங்கள் அது வீட்டுக்குள்ளே நெகட்டிவாக கொண்டு வர ஒரு விஷயம் அது என்னடா அது க அது கதவுலேருந்து சத்தம் வர்றது என்னங்க எவ்வளோ பெரிய விஷயமானு கேட்காதிங்க ஏன்னா அது வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டு கதவுலேருந்து வரக்கூடிய சத்தம் வீட்டிற்கு ஆகாது ஓகே ஸோ அது ஒரு சத்தம் இல்லாமல் விஷயமாக பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நல்ல வந்து ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் வந்து மெயின் டோரில் இருக்கணும் ஓகேங்களா வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுடைய மெயின் டோர் வந்து நல்லா பளிச்சம் தெரியணும் ஓகே சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மெயின் டோரில் வந்து லைட்டு கண்டிப்பாக எரியணும் அது வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நடக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும் ஒரு வீட்டில் தயவு செய்து கரண்ட் பில் சேவ் பண்ணுறன்ற பேரில் ஃப்ரண்ட்டில் லைட்டு கூட போடாமல் இருக்காதிங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ உங்கள் வாச கதவுகள் கிட்டே இருக்க லைட் கண்டிப்பாக ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே கண்ணில் கண்டிப்பாக ஆனில் தான் இருக்கணும் அது வாசத்தில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான குறிப்பு அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி ஹால்லேயும் சரி கிச்ச அதாவது வீட்டுக்குள்ளே ஹால்லேயும் கிச்சன்லேயும் இந்த ரெண்டு இடத்துலையும் அப்புறம் கண்டிப்பாக லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கணும் ஆஃப் பண்ணக்கூடாது தூங்கும் போது மட்டும்தான் ஆஃப் பண்ண இருக்கணும் ஈவினிங் சமயத்தில் கண்டிப்பாக லைட் அணைந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா அது ஒரு விஷயம் ரெண்டாவது நல்ல டிசைன் பண்ணி நல்லா கொஞ்சம் சிரமம் எடுத்து உங்கள் வாசற்கதவை தயாரிப்பதில் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய நல்ல டிசைனாக போடுங்க எந்தளவுக்கு உங்களுடைய வாசர் கதவை அழகுப்படுத்தி டிசைன் பண்ணி அவ்வளோ விஷயமாக செய்வீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாஸ்து வீட்டுடைய வாஸ்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இன்னொரு விஷயம் உங்களுடைய க்ரௌண்ட் லெவல் அதாவது இருந்து வாசல் கதவு ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கணும் அபவ் கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கணும் கீழே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது சரியான ஒரு வாஸ்து முறையாக இருக்காது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இப்போது உங்களுடைய வாசத்துக்கு அது கிரௌண்ட் லெவலில் மேலே இருக்குன்னா படிக்கட்டு வச்சு தான் அது மாதிரி பண்ணிப்பீங்க ஸோ அந்த படிக்கட்டு வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் தான் வைக்கணும் படிக்கட்டுகளை இரட்டைப்படையில் வைக்கக்கூடாது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி வரிசையில் தான் நீங்கள் படிக்கட்டை வைக்கணும் ரெண்டு டோர் இரட்டைப்படையில் வைக்கக்கூடாது படிக்கட்டை மேலே கதவுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது படிக்கட்டு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இட வசதி இருந்துச்சுன்னா வீடு இப்போ சொந்த வீடு கட்டுறாங்க இல்லையா அவங்களாம் கட்டும்போது போது ஃப்ரண்ட்டு டோரும் பின்னாடியும் ஒரு ரெண்டு ஒரு வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு என்ட்ரி டோர் ஒரு எக்ஸிட் டோர் இருக்க மாதிரி ஆனால் எக்ஸிட் டோர் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டோரை விட சின்னதாக தான் இருக்கணும் எல்லா வீட்டில் இருக்க எல்லா டோரை விடையும் வாசர் கதவு தான் ரொம்ப பெருசாக இருக்கணும் வெளியில் இருக்க வெளியில் போகக்கூடிய அதாவது அந்த எக்ஸிட் டோர்னு சொல்லக்கூடிய அந்த கதை வந்து சின்னதாக இருக்கணும் ஓகேங்களா அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து வாசற்கதர்வுக்கான சில வாஸ்து குறிப்புகள் ஓகேங்களா இப்படி வைக்கின்ற இப்படி வச்சிங்கன்னா இந்த அமைப்பில் இருந்ததுன்னா வாசற்கதவு கண்டிப்பாக அது வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சங்க விஷயமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு தானாகவே தேடி வரும் ஓகேங்களா சரி நண்பர்களே இது போன்ற நிறைய குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் வர காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிட்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த சந்திப்பும் சந்திப்போம் ஓம் நமச்சிவாய